ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மர்மல் கிச்சன் இன்றைக்கு வீடியோவில் டிமார்ட்டில் வந்திருக்கிற புதிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொருட்கள் ரெஃப்ரிஜிரேட்டர் ஆர்கனைசர்ஸ் அப்புறம் புதுசாக வந்திருக்கிற சாப்பர் இதெல்லாம் பார்க்குறோம் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ்ட்ரோல் நானோலின் அப்படின்ற பிராண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி நைன் ருபீஸ் தான் ஆன்லைனில் அமேசானில் இது ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் இருந்துச்சு ஸோ மற்ற கடைகளையும் ஆன்லைனையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிமார்ட்டில் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது அடுத்ததாக ஒரு இட்லி பேன் பார்த்துட்ருக்கோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பன்னெண்டு இட்லி ஊற்றுற மாதிரியான ஒரு இட்லி பேன் டிமார்ட் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து டிமார்ட் நியர் கூகுளில் ப்ரௌஸ் பண்ணாலும் உங்களுக்கு அட்ரஸ் கிடைக்கும் அடுத்து தான் இன்னொரு இட்லி பேன் நல்ல பெரிய சைஸ் இண்டோலியமில் பார்த்துட்ருக்கோம் இண்டோலியமில் வர்றது வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் சின்ன தட்டில் அஞ்சு இட்லி பெரிய தட்டில் வந்து ஏழு மொத்தம் பன்னெண்டு இட்லி ஊற்றுற மாதிரி த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் நல்ல குவாலிட்டியாக இருந்தது செம்ம வெயிட்டாக இருந்துச்சு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொஞ்சம் பெரிய இட்லி பேண்ட் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட பெரிய சைஸ் இது பார்த்திங்கன்னா ரெண்டு தட்டு செப்ரேட்டாக வருது கீழே வந்து ஆறு குழி இருக்குது சாரி ஏழு குழி இருக்குது மேலேயும் ஏழு குழி இருக்குது ஸோ மொத்தம் பதினாலு இட்லி ஊற்றுற மாதிரி இதுவும் நல்ல குவாலிட்டியாக இருந்தது இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்ஸை அடுத்ததான் சிங்க்கு பக்கத்தில் நம்ம பாத்திரம் கழுவி போடுறதுக்கான ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் ஸ்ட்ரெயினர் பார்க்குறோம் இதோடய ப்ரைஸ் வந்து செவன் நைன்ட்டி நைன் ஆக்சுவலாக எம்ஆர்பி தௌசண்ட் டூ நைன்ட்டி நைன் இருந்துச்சு இப்போ ஆஃபர் ப்ரைஸ் வந்து செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்போஸ் செட்டு பார்க்குறோம் ஃபோர் பீசஸ் செட்டு ஒரு பிளேட்டு ஒரு கிளாஸ் சின்னதாக ஒரு தட்டு அப்புறம் ஒரு சின்ன பவுல் வருது ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ருபீஸ் இதுக்கு முன்னாடி நிறைய காம்போஸ் போட்டிருந்தாங்க நான் விசிட் பண்ண டைமில் அந்த காம்போலாம் இல்லை இந்த காம்போ தான் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க த்ரீ கிளாஸஸ் செட்டு வந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ருபீஸ் நல்ல பெரிய சைஸ் கெப்பாசிட்டி வந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு ஸோ காம்போவாக பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதே தனித்தனியாக வாங்கும்போது ப்ரைஸ் ஜாஸ்தியாக வரும் ஒரு கொலாண்டர் பார்க்குறோம் பேஸ்கட் டைப்பில் இந்த கொலாண்டரோட ப்ரைஸ் வந்து டூ சிக்ஸ்டி நைன் ருபீஸ் இது ஏதோ பிராண்டு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சாஸ் பேன் பார்க்குறோம் நம்ம டீ போட யூஸ் பண்ணுறது கீழே காப்பர் பாட்டம் வந்திருக்கு நல்ல வெயிட்டாக இருந்துச்சு ஹேண்டில்லாம் நல்ல குவாலிட்டி ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் கொலண்டர்லேயே இன்னொரு மாடல் இது வந்து வித் ஹேண்டிலோட வருது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பேஸ்கட் மாடல் இது வந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ருபீஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இதெல்லாம் புதுசாக வந்த ஐட்டம்ஸ் சின்ன சின்ன லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெண்டு பிராண்டில் வந்திருக்கு ஃபஸ்ட்டு கிளாஸிக் எசென்ஷியல் பிராண்ட் காட்டுறேன் சின்ன சைஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் செவன்ட்டி நைன் ருப்பீஸ் இதை விட பெருசு அப்புறம் பெரிய சைஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அதாவது ஸ்மால் மீடியம் லார்ஜ் இது வந்து மீடியம் சைஸ் லன்ச் பாக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ் தான் நல்ல குவாலிட்டி கிளாசிக் எசென்ஷியல்னு புதுசாக ஒரு பிராண்டு இந்த தடவை தான் நான் டிமார்ட்டில் பார்த்தேன் அடுத்து இதை விட பெரிய சைஸும் இருக்குது இது இன்னொரு பிராண்டு சந்தா அப்படின்ற பிராண்டு இது நல்ல குவாலிட்டியாக இருந்தது அந்த ஃபினிஷிங்லாம் நல்லா இருந்தது இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் இன்னொரு பிராண்டு வந்து காட்னா அப்படின்ற பிராண்டு கிளாசிக் எசென்ஷியல் சந்தா அப்புறம் கட்டானா அப்படின்ற ப்ராண்டு மூணு பிராண்டில் கிடைக்கிது அதில் வந்து லன்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸு இது வந்து பெரிய சைஸ் நான் சொன்னது ஒன் ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ் ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் செவன்ட்டி நைன் ருப்பீஸ்லேருந்து டில் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி லன்ச் பாக்ஸ் கிடைக்கிது மூணு பிராண்டில் கிளாசிக் எசென்ஷியல் சந்தா அண்ட் கட்டானா மூணு பிராண்டில் அடுத்ததாக காப்பர் பாட்டம் காம்போ செட்டு பார்த்துட்ருக்கோம் இது ஏற்கனவே டிமார்ட்டில் எப்பவுமே இருக்கிறது தான் த்ரீ பீசஸ் செட்டு வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸு காப்பர் பாட்டம் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கேஸ் ஸ்டவ் மேலே வச்சு குக் பண்ண முடியும் நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எடுத்திங்கன்னா நம்ம குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது இது வந்து ஃபைவ் பீசஸ் செட்டு ஃபோர் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஸோ இது த சிங்கிள் சிங்கிளாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விலை ஜாஸ்தியாக வரும் இந்த மாதிரி காம்போவாக பர்ச்சேஸ் பண்ணும்போது நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஆயில் கேனிஸ்டர் கேட்டிருந்தீங்க ஆஃப் லிட்டர் ஆயில் கேனிஸ்டர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் வருது ஒன் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிறது டூ டுவெண்ட்டி நைன் ருபீஸ் வருது இல்லை ஒன் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிறதான் நான் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன் நல்ல குவாலிட்டி அடுத்ததாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சேம் அந்த சந்தா பிராண்டில் வந்திருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் பார்த்துட்ருக்கோம் சின்ன சைஸ் கண்டெய்னர் வந்து எயிட்டி நைன் ருபீஸ் மீடியம் சைஸ் கண்டெய்னர் வந்துட்டு ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ருபீஸ் அடுத்து தான் பெரிய சைஸ் பார்க்குறோம் இது வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஸோ செவன்ட்டி நைன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ஒன் ஃபார்ட்டி நைன் மூணு ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்கிது எல்லாத்துலேயுமே மேலே வந்து கிளாஸ் லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளே நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு மாதிரி நல்ல மேட் ஃபினிஷ் இருக்குது இந்த மாதிரி கண்டட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது கம்மி ஸ்பேஸை தான் ஆக்குப்பை பண்ணும் நேரோவாக இருக்கிறத வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே ரொம்ப வித்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து அதிகமாக பிடிக்கும் அதுலேயே இன்னொரு மாடலும் பார்த்தேன் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் அடுத்ததான் அஞ்சரை பெட்டி பார்த்துட்ருக்கோம் டிமார்ட்டில் அஞ்சரை பெட்டி எப்பவுமே விலை ரொம்ப கம்மி த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் இதே வெளியே கடையில் பார்த்திங்கன்னா இது செவன் நைன்ட்டி நைன் எயிட் நைன்ட்டி நைன் அப்படி சொல்கிறாங்க இதுக்கு மேலே வந்து கிளாஸ் லிட் வந்திருக்கு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஈச் கண்டெய்னரில் நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் இருக்கக்கூடிய பொருட்களை ஸ்டோர் பண்ணிக்கலாம் அடுத்து தான் புதுசாக வந்து இன்னொரு அஞ்சரை பெட்டி பார்க்குறோம் இது வேற ஒரு பிராண்டு ஃபோர் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் இதில் வந்து கப்பு சைஸ் நல்லா பெருசாக இருந்துது டில் ஹண்ட்ரட் கிராம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரியான கப்ஸ் இது இதோடய பிரைஸ் ஃபோர் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ரெண்டு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியாக இருந்தது மேலே வந்து நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் வருது நல்ல ஏர் டைட்டாக இருந்துச்சு வெயிட்டாகவும் இருந்துச்சு ஜஸ்ட் ஃபோர் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் கோகுல் அப்படின்ற பிராண்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து ஒரு சைஸ் தான் இருந்தது ஒன் ஜீரோ நைன் ருபீஸ் மேலே வந்து ஒரு மாதிரி கிளாஸி ஃபினிஷ் வந்திருக்கு இதுலையும் கிளாஸ் லிட் தான் வந்திருக்கு உள்ளே என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் இதுவும் நல்ல குவாலிட்டி பட் வித்து ஜாஸ்தியாக இருந்தது ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அதிக அதிகமாக ஆக்குபை பண்ண சான்ஸ் இருக்குது அடுத்ததாக சின்ன சின்ன பொருட்கள் பார்க்கணும் இது வந்து ஜஸ்ட்டு தேர்ட்டி நைன் ருபீஸ் தான் ஒரு க்யூட்டாக சின்ன கிரேட்டர் இது சின்ன கிரேட்டர் வந்து இந்த மொசலா சீஸ்லாம் கிரேட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்டு நம்ம சூடான பொருட்களை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டைனிங் டேபிள் மேலே கவுண்டர் டாப் மேலே தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அடுத்ததாக நம்ம அப்பளம் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணுறதுக்கு திங்ஸை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இடிக்கி இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி நைன் ருபீஸ் இதுவும் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் எப்பவுமே விலை கம்மியாக இருக்கும் அடுத்ததாக வந்து ஒரு எக் பீட்டர் பார்க்குறோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி நைன் ருபீஸ் தான் விஸ்கர் அதுலேயே இன்னொரு மாடல் நம்ம ப்ரெஸ் பண்ணி விஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மாடல் இது அடுத்த ஒரு பொட்டேட்டோ ஸ்மாஷர் பார்க்குறோம் இதோட ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் இது நான் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிருக்கேன் நல்ல குவாலிட்டி மேலே வந்து உட்டன் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க வெளியே கடையில் வந்து இது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு கேஸ் லைட்டர் பார்த்துட்ருக்கோம் செவன்ட்டி நைன் ருப்பீஸ் சூடான பாத்திரம் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இடிக்கி பார்த்துட்ருக்கோம் ஜஸ்ட்டு செவன்ட்டி நைன் ருபீஸ் தான் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் ஃபிஷ்வெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியானது சிக்ஸ்டி நைன் ருபீஸ் த்ரீ பீஸஸ் ஸ்பூன் காம்போ செட்டு பார்த்தேன் மூணு கரண்டி இருக்குது இந்த இதோட ப்ரைஸ் வந்து ஒன் ஜீரோ நைன் ருபீஸ் சிக்ஸ் பீஸஸ் ஸ்பூன்ஸ் செட்டு எயிட்டி ஃபைவ் ருபீஸ் நிறைய சைஸஸில் இருந்தது சின்ன சைஸ் வந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸ் அதே சிக்ஸ் பீசஸ் ஃபோர்க் செட்டும் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் பெரிய சைஸ் ஸ்பூன் வந்து சிக்ஸ் பீஸஸ் ஒன் ஜீரோ நைன் ருபீஸ் இது எல்லாமே நல்லா ஹெவியாக இருந்துச்சு ஸ்பூனோட குவாலிட்டியும் நல்லா இருந்தது லெமன் ஸ்க்வீஸு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஏதோ பிராண்டு நல்ல குவாலிட்டி ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் பிளாஸ்டிக்லேயும் கிடைக்கிது டிமார்ட்டில் ஜஸ்ட்டு தேர்ட்டி நைன் ருப்பீஸ் தான் உங்களுக்கு பிளாஸ்டிகில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அடுத்ததான் ஒரு த்ரீ இன் ஒன் ரொட்டேட்டிங் பீலர் பார்த்துட்டுருக்கோம் எயிட்டி நைன் ரூபீஸ் இதுவும் நல்ல குவாலிட்டி நான் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிருக்கேன் த்ரீ இயர்ஸாக அடுத்து தான் டிமார்ட்டில் புதுசாக வந்திருக்கிற ஜூசர் பார்த்துட்ருக்கோம் இதோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் அஞ்சலி அப்படின்ற ப்ராண்டு கீழே அந்த நாபை வந்து நம்ம திருப்பி ஏர் டைட்டாக நம்ம ஏதாவது கவுண்டர் டாப் மேலே டேபிள் மேலே வச்சு லாக் பண்ணிக்கணும் ஒரு கிளாஸும் கொடுத்துருக்காங்க இது வெளியே கடைகளில் வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருந்திருக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைன் செவன் நைன்ட்டி நைன் அப்படி இருக்கும் பட் டிமார்ட்டில் வந்து ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் அடுத்ததாக சாப்பர் பார்க்கலாம் இதில் வந்து நிறைய புது வெரைட்டிஸ் வந்துருந்துச்சு நிறைய ப்ராண்டில் அவைலபிளாக இருக்குது நான் பிஜிஎன் மட்டும்தான் வீடியோவில் காட்டியிருக்கேன் இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் டிமார்ட்லேயும் இப்போ அவைலபிளாக இருக்குது பிஜிஎன் பிராண்டு ஒன் நைன்டி நைன் ருப்பீஸ் நிறைய கலர்ஸில் கிடைக்குது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த டார்க் க்ரீன் இல்லாமல் லைட் க்ரீன் பிங்க் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இருந்தது இதில் இன்னொரு சாப்பரும் புதுசாக இந்த தடவை டிமார்ட்டில் பார்த்தேன் கொஞ்சம் பெரிய சைஸு பெரிய ஃபேமிலி லார்ஜ் ஃபேமிலிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து கம்மியான ஆனியன் டொமேட்டோ தான் சாப் பண்ண முடியும் பட் பெரிய சைஸில் பார்த்திங்கன்னா நிறைய போடுற மாதிரி வந்திருக்கு சேம் பீஜியன் பிராண்டில் இது வந்து டூ பீசஸ் செட்டு காம்போவாக தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ ஆஃபர் போய்ட்டுருக்கு எயிட் நைன்ட்டி ஃபைவ் எம் எம்ஆர்பி ஆனால் ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் இது கூட வந்திருக்கிற அக்சசரிஸ் காட்டுறேன் இது வந்து ஒரு பிளண்டர் பெரிய சாப்பரில் போடுற மாதிரி அப்புறம் பிளேடு வந்து நல்லா பெரிய சைஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பெரிய பிளேடு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பெரிய சாப்பரில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சாப் பண்ணுற மாதிரி இந்த சின்ன பிளேடு வந்து சின்ன சாப்பருக்கு ஸோ பெரிய சாப்பருக்கு வந்து ரெண்டு இது கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய பிளேட் அப்புறம் ஒரு பிளண்டர் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சாப் பண்ணுற மாதிரி இதுக்கு மூடி வந்து ஒன்று தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு சாப்பர் வந்தாலும் மூடி வந்து ஒன்று தான் நம்ம மாற்றி மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சின்ன சாப்பருக்கு சின்ன பிளேடு இந்த பிளெண்டர் வந்து பெரிய சாப்பரில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம எதாவது மிக்சிங்கு யூஸ் பண்ணிக்கலாம் சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டோர் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் செவன்டீன் நைன் ருபீஸ் நல்ல குவாலிட்டி கீழே வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க உள்ளே என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோன்னு தெரிகிற மாதிரி அடுத்ததாக பீங்கானில் கப்ஸ் அண்ட் பவுல் பார்க்கலாம் ஜஸ்ட் நைன்டீன் ருபீஸ் தான் பீங்கான் மேலே வந்து ப்ரௌன் கோட்டிங் கொடுத்துருக்காங்க பீங்கானில் ஒரு சின்ன பவுல் பார்த்துட்ருக்கோம் தேர்ட்டி நைன் ருபீஸ் ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிற மாதிரியான ஆர்கனைசர்ஸ் பார்க்கலாம் இது வந்து ஃபார்ட்டி நைன் ருபீஸ் நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் ஏதாவது ஒரு ரேக்கில் வந்துட்டு இதை வந்து நம்ம மாட்டிக்கணும் புல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மாட்டிட்டோம் அப்படின்னா நம்ம புல் பண்ணி அதில் வந்து திங்ஸ் ஸ்டோர் பண்ணிட்டு மறு மறுபடியும் உள்ளே தள்ளுற மாதிரி ரெண்டு குவாலிட்டியில் இருக்குது ஒன்று வந்து ஃபார்ட்டி நைன் இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருந்து சிக்ஸ்டி நைன் ருபீஸ் சிங்கிள் பீஸ் இது இல்லாமல் ஃபோர் பீசஸ் எஸ் செட்டாகவும் கிடைக்குது இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் ஃபோர் பீசஸ் எஸ் செட்டாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீப்பாக இருக்குது இதுதான் அந்த ஃபோர் பீசஸ் செட்டு டுவெண்ட்டி நைன் ருபீஸ் அதாவது நம்ம சிக்ஸ்டி நைன் ருபீஸ்க்கு பார்த்த அந்த குவாலிட்டி ஸோ அது வந்து நீங்கள் ஃபோர் பீசஸாக பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே டிஸ்கவுண்ட் வருது டூ டுவெண்ட்டி நைன் ருபீஸ் தான் சேம் இதே பீஸ் தான் நாலு வந்து உள்ளே வச்சுருக்காங்க அடுத்ததாக எக் பாக்ஸ் பார்க்குறோம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிற மாதிரி டென் எக்ஸ் ஐ மீன் சாரி டுவெல் எக்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம் எயிட்டி நைன் ருபீஸ் நிறைய கலர்ஸில் இருந்தது அடுத்ததான் மெஷரிங் கப்ஸ் பார்க்குறோம் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் சிக்ஸ் பீசஸ் செட்டு இது அடுத்ததான் சிலிக்கான் மெட்டீரியலில் ஒரு பீட்டர் பார்த்துட்ருக்கோம் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் இது வந்து 29 நைன் பிளாஸ்டிக்ல ஒரு பெரிய சைஸ் கரண்டி இது வந்து நம்ம கிச்சன் drawல வைக்கிற மாதிரியான ஒரு organizer நம்ம இந்த மாதிரி spatula, ஸ்பூன் கத்தி ஃபோர்க்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேயும் கிடைக்கிது பட் நான் டிமார்ட் விசிட் பண்ணப்போ பிளாஸ்டிக்கில் மட்டும்தான் இருந்தது இன்னொரு சைஸ் ஆர்கனைசர் பார்க்குறோம் இந்த ஸ்பூன் அண்ட் ஃபோர்க் மட்டும் தனித்தனியாக செப்ரேட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒன் செவன்ட்டி நைன் ருபீஸ் ஸ்பூன் ஃபோர்க்கு கரண்டி எல்லாமே சைஸ் படி நம்ம செப்பரேட் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இது ஓப்பன் பண்ணால் சாம்பிள் பீஸ் காட்டியிருக்கேன் ஒன் செவன்ட்டி நைன் ருபீஸ் அடுத்தது இது டிமட்டில் புதுசாக வந்திருக்கிறது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் டெய்லர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நூல் கத்தி ஐ மீன் சாரி சிஸர்ஸ் சின்ன சின்னதான ஊசி எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் வித் மூடியோடு வந்திருக்கு மேலே பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து நம்ம அந்த மாதிரி நூலெல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நூல் கண்டு வைக்கிற மாதிரி மேலே வந்துட்டு நம்ம சிசர்ஸ் அப்புறம் ஊசியெல்லாம் வச்சுக்கலாம் ரெண்டு சைடு லாக் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் எங்கே வேணாலும் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற ஒரு த்ரீ பீசஸ் செட்டு ஒரு ஹேண்ட் வாஷ் ஊற்றி வச்சுக்கிற மாதிரியான ஒரு கண்டெய்னர் அப்புறம் ப்ரஷ் அண்ட் பேஸ்ட் போடுற மாதிரி ஒரு கன்டைனர் ஒரு சோப் பாக்ஸ் த்ரீ பீசஸ் செட்டு வந்து ஒன் ஜீரோ நைன் ருப்பீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ